வணக்கம். சிக்னல்ஸ் இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம க்ரூடாயில் 1 மினிட் சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம். டைம் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு 7:10 ஆயிடுச்சு. ஸோ இப்போ க்ரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா 4327 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கேண்டில் வந்து ட்ரேடிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு, ஒரு பை கால். ஸோ இப்போ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால், செல் கால்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஏறிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பை கால் வந்திருக்கு. பை கால் வந்தது பார்த்தீங்கன்னா 4328 இந்த ரேஞ்சில் தான் இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் ஓப்பன் ஆகிருக்கு லைவ் மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எங்களுடைய சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் ஜென்ரேட் பண்ணும். அந்த ஜெனரேட் பண்ணுற சிக்னல் வந்து இப்போ பை கால் அப்படின்னா க்ரீன் கலரில் வரும், அதே இப்போ செல் கால் அப்படின்னா ரெட் கலரில் வரும். இப்போ ப்ரீவியஸ் ட்ரெண்டு செல் கால்னால் அடுத்த ட்ரெண்ட் கண்டிப்பாக பை கால் தான். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிறது ரெண்டு ட்ரெண்டு தான், ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ட்ரெண்டு இப்போ பையிங் ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு கால் ஸ்டார்ட் ஆகையில் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரியே மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு செல் கால் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ட்ரி வந்து இது எப்போ என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ட்ரெண்டோடு தான் இருக்கும். மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே இந்த சிக்னல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா டவுன் போயிட்டு ரெக்கவரி கொடுத்துச்சு, மறுபடியும் ஒரு டவுன் போயிட்டு ரெக்கவரி, ஒரு 7:00 போயிட்டு ரெக்கவரி கொடுக்கல, ஒரு 7:10 பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பை கால் வந்ததுக்கு. பை கால் வந்தது 4328. ஸோ 4328 ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பை கால் வந்திருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு 38 காட்டுது, செகண்ட் டார்கெட் 48 காட்டுது, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18 வந்து காட்டுது. நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா இப்போ 4325 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ட்ரேடிங் வந்து, ஏன்னா நீங்கள் டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் தான் பண்ண போகிறீங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போயும் சார்ட் பார்ப்பீங்களா, அந்த சார்ட் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இந்த சார்ட்டோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, பையினா என்ன பாயிண்ட்டு செல்லுனா என்ன பாயிண்ட்டு, டார்கெட் 1 என்ன 2 என்ன. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அந்த லைவ் சார்ட்டில் டீட்டெயிலாக அப்படியே உங்களுக்கு வரும். இப்போ நமக்கு பைக்கால் வந்திருக்கு 4328 ரேஞ்சில், பட் வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் தான் போயிட்டுருக்கு. நமக்கு கால் ஓப்பன் ஆகி இதோட 3 மினிட்ஸ் ஆகுது. 4320 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 21-22 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ஸோ நமக்கு இன்னும் ஸ்டாப் லாஸ் 18, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டாப் லாஸாக இல்லாட்டின்னா மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போயுமே வந்துட்டு நம்ம ஒரு பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்னா அதுக்காண்டி நம்ம உடனே வெளியே வந்துடவும் கூடாது. நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸ்டாப் லாஸ்னால் அந்த ஸ்டாப் லாஸ் வருதான்னு மெயின்டைன் பண்ணணும், டார்கெட்னால் அந்த டார்கெட் காண்டி வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரேட் பண்ணும்போது தான் நம்மளால் லாங் டேர்மில் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட் ஜஸ்ட்டு ஒரு ஏறுனதுக்காண்டி லைட்டாக இறங்கிட்டு அதுக்கப்புறம் கூட ஏற ஆரம்பிக்கலாம்ல. ஸோ அதுக்காண்டி தான், ஏன்னா எப்போயுமே வந்துட்டு மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஏறிட்டேவும் இருக்காது தொடர்ந்து இறங்கிட்டேவும் இருக்காது. சின்ன சின்னதாக ஒரு அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்டோடையே வந்து போயிட்டே இருக்கும். நமக்கு ட்ரெண்டு நல்லா வந்திருக்கு, பையிங் ட்ரெண்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு, பிரேக் அவுட்டும் வந்து நடந்துச்சு, அதனால தான் ஓகே இந்த ரேஞ்சில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நமக்கு கால் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கால் வந்து இதோட 4 மினிட்ஸ் ஆக போகுது. 4325 ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. நமக்கு பை கால் வந்தது பார்த்திங்க அப்படின்னா 4328. ஸோ லெட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7:16 வந்து ஆகுது. இப்போ மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, பட் ஆனால் ஈவினிங் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் டக்கு டக்குன்னு சடனாக பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மூவ்மெண்ட் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து ஈவினிங் மார்க்கெட்டில் ரெடியாக தான் இருக்கணும் எப்போயுமே வந்துட்டு ட்ரேடிங்கில், ஏன்னா ஈவினிங் மார்க்கெட் மட்டும் நல்லா ஸ்பீடாக இருக்கனால நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம பையிங் பாயிண்ட்டை சொன்னதுக்கு விட ஒரு பாயிண்ட் இப்போ தான் மேலே ஏறி 4331-32 ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக ரைஸ் ஆகுது. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் கிட்டக்கு வந்துடுச்சு 5 மினிட்ஸில். நமக்கு ஒரு 2 மினிட்ஸ் பேக் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்துருமோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம், பட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் கிட்டக்கு வந்துடுச்சு. ஒன்ஸ் நமக்கு இந்த பை கால் வந்துச்சுல 4328, அந்த 28 மேலே ஒரு பாயிண்ட் மேலே வந்தோடனே டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சடன் ரைஸ் ரைஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா இப்போ 36-37 வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஈவினிங் மார்க்கெட். ஈவினிங் மார்க்கெட்டுன்றது பார்த்தீங்க அதுவும் க்ரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து டக்கு டக்குன்னு மூவ் பண்ணும். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 37 வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிட்டு வந்திருக்கு. ஸோ ஒரு ஜஸ்ட்டு ஒரு நெக்ஸ்ட் 2 மினிட்ஸில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டே மாறிடுச்சு.
இதுக்கு தான் சொன்னது, மார்க்கெட் வந்து ட்ரெண்டு பயங்க ட்ரெண்ட் தான், பட் ஆனால் மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டேவும் இருக்காது, லைட்டாக கொஞ்சம் இறங்கிட்டும் ஏறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மார்க்கெட்டில் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நல்லாவே ரைஸ் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்த டார்கெட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:40 ஆகுது. மார்க்கெட் வந்து அகெயின் வந்து கொஞ்சம் கீழே போயிட்டு மார்க்கெட் மேலே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் வந்து, அதாவது ஒரு லைவ் சார்ட்டில் அப்படியே உங்களுக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்னென்ட்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணி 4350க்கு மேலே மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. இப்படி தான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பை கால் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி தான் நமக்கு டார்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரீச் ஆகும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:05, மார்க்கெட் வந்து நல்லா ரைஸ் ஆச்சு, 4375 ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா 4318 மார்க்கெட் அப்படியே ரிவர்சல் ஆகி தொடர்ந்து டவுனில் இறங்கிக்கிட்டே இருக்குது. நல்ல ஒரு உச்சிக்கு போயிட்டு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இறங்கிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பை கால்லேருந்து செல் காலாக ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா 4321 செல் கால் வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸாக பை கால் பார்த்தோம், இப்போ ஒரு செல் காலும் பார்த்துடலாம். நமக்கு முன்னே சொன்ன மாதிரி தான், ஒரு ட்ரெண்டு வந்துச்சுன்னா அந்த ட்ரெண்டுக்கு ஒரு கால் வந்துச்சுன்னா அந்த கால் ரிப்பீட் ஆகாது. அடுத்து எப்போ ட்ரெண்டு வருதோ அப்போ தான் வந்து அடுத்த கால் உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு பை கால்னா இப்போ செல் கால். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு பை காலில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க. அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா செல் கால் ஆர்டர் எடுத்து வச்சிருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4321 நமக்கு பாயிண்ட் வந்துருச்சு. நம்ம ஜஸ்ட் இப்போ ஒரு ஒன்றுன்னு ஒரு லாட்னா ஒரு லாட், ரெண்டு லாட்னா ரெண்டு லாட்னு கொடுத்துட்டு 4321 கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். மார்க்கெட் இப்போ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நம்மளால் இப்போ என்ட்ரியில் நம்மளால் 4321 க்ரூடாயில் இப்போ பை பண்ணியிருக்க முடியும். ஸோ நமக்கு என்ட்ரி போடுறதும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து இப்போ பை பண்ணோன்னா அடுத்து செல் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடியாகவேவும் இருக்கலாம். ஸோ அது மூலிமா நம்மளால் ஈஸியாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இதில் என்ட்ரிஸ் வந்து வேகமாக எடுக்க முடியும். அதுக்கடுத்து இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் இப்போ 4321 வந்தது 4315-14 வேகமாக ட்ரேட் ஆகுது. ஸோ இது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நமக்கு என்ட்ரி வந்து ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது. நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 10 காட்டுது 4310, மார்க்கெட் இப்போயே 11 வந்துருச்சு 4311. மார்க்கெட்னுடைய மூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல வேகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 4310 டார்கெட் 1 வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைவாக ஒரு எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெட் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும். செல் பண்ணலாம் அப்படின்னா அதே பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வரும். டார்கெட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய கம்ப்யூட்டரில் டெய்லி நீங்களே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு சிக்னல் பார்க்கணும், இப்போ ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும், என்ன ரேஞ்சில் வாங்கலாம் விற்கலாம், டார்கெட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.